சோலை நகரை சேர்ந்த அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் கிருஷ்ணசாய் வயது 5. அங்கு பணிபுரியும் ஆசிரியர் ஒருவரால் கட்டையால் அடிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதனையடுத்து இன்று புதுச்சேரி மாநில திமுக மாணவரணி அமைப்பாளர் SP மணிமாறன் முத்தியால்பேட்டை காவல் நிலையம் சென்று அங்கு உதவி ஆய்வாளரை நேரில் சந்தித்து உடனடியாக மாணவனை தாக்கிய ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுத்திட வலியுறுத்தினார். இதனையடுத்து புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு சென்ற அவர் அங்கு பாதிக்கப்பட்ட மாணவரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்ததோடு மாணவருடைய தாயாரிடம் ஆறுதல் தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்து நீதி பெற்று தருவதாக அப்பொழுது அவர் மாணவனின் தாயாரிடம் உறுதியளித்தார். அவருடன் மாணவர் கூட்டமைப்பு சாமிநாதன், திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் பாலபாரதி, மாணவரணி துணை அமைப்பாளர் ஸ்ரீபன், உருளையன்பேட்டை கிளை செயலாளர் சரவணன், சட்டக்கல்லூரி மாணவர் அமைப்பு தலைவர் நரேந்திரன் உள்ளிட்டோர் சென்றனா்.